ஹாய் மக்களே, எல்லாத்தையும் ஒரு பெரிய மக்களாக தான் அவங்க விஜய் ஷாம். தேங்க்ஸ் ஃபார் 1000 சப்ஸ்கிரைபர். 1 மந்த் ஹார்ட் ஒர்க் போட்டால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இவ்வளோ பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. 2 லட்சத்தையும் தாண்டி வியூஸ் போயிட்டுருக்கு. அதுக்கு உங்கள் ஆதரவுனால தான் முடியும். ரொம்ப நன்றி மக்களே அப்படின்னு தான் சொல்லணும். பிக் பாஸ் சீசன் 7 வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ஜூலை மாதமே ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணால் ஒரு டைம் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே அழகாக ஸ்டார்ட் பண்ணி எப்போதும் அதே பேட்டர்னாக தான் போயிட்டுருக்கோம். இந்த கொரோனா காலகட்டம் வந்ததுனால பார்த்தீங்கன்னா அக்டோபர் வரைக்கும் இழுத்துட்டு போய் அப்படியே ஒரு 2-3 வருஷம் பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்னில் வந்து பழகி போயிட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் அதை மாற்றி அமைக்கணும், சரி பழைய மாதிரி இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஜூலை மாதமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் அவர்கள் தான் வந்து தொகுத்து வழங்க போகிறாரு. கண்டஸ்டன்ட்லாம் யாருன்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரு சில கண்டஸ்டன்ட் வந்து இர்ஃபானாக இருக்கட்டும், அண்ணன் வந்து நான் போன வருஷம் கால் பண்ணி கேட்டேன், அண்ணா என்ன இந்த வருஷம் வருவீங்களா அப்படின்னு கேட்டேன், இல்லை தம்பி வரேன் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருக்கு போல இருக்கு. கண்டஸ்டன்ட் யாராக இருப்பாங்க, செட்டு எப்படி இருக்க போகுது, எந்த டேட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எல்லாத்தையுமே ஃபுல் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வருஷம் வருஷம் நம்ம பிக் பாஸ் வந்து 2 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா மற்றொரு சேனல்களில் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம். இந்த வருஷம் நம்ம ஓன் சேனலே வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் பிக் பாஸ் ரிவ்யூ அண்ட் ப்ரோமோ ரிவ்யூ ஹைலைட்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே அன்கட்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாக்ஸ் ஆஃப் விஜய் ஷாம டெய்லி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். பிக் பாஸை பற்றி அப்டேட் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், அது மாதிரி தான் நம்ம போட்டுட்ருக்கோம். அடுத்து பிக் பாஸ் லான்ச் ஆனோடனே டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வீடியோ பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம டீம் எல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக போடுவோம். அதை தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன் 7 பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 2nd week வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆயத்த பணிகள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா கமல் சாரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரின் போயிட்டார், அவருமே வந்துட்டார், அவர்கிட்டயுமே பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெற்றுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அக்ரிமெண்ட்லாம் இருக்கு, 5 சீசன் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் இருந்துச்சு, அது முடிஞ்சிச்சு. 6வது சீசனுக்கு வந்து அவர்கிட்ட அழகாக சைன் வாங்கிட்டாங்க. இன்னொரு 5 சீசன் வந்து கண்டிப்பாக அவர் தான் தொகுத்து வழங்குவார். 100 கோடிப்பு, 500 கோடிப்பு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை கோடியாக இருந்தாலும் தலைவன் தொகுத்து வழங்கினாதான் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கு. ஆனால் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட துணியில் பேசுவார். எனக்கு ஒரு வாய்ஸ் வரல இருந்தாலுமே அழகாக அப்படி கேட்பார். இவர் மேலே தப்பு இருந்தால் இன்றைக்கி என்ன கேட்க போகிறார் நம்ம மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்போம். சாட்டர்டே சண்டேனால தலைவன் வந்து வேறு லெவலில் ஃபன் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பரிந்துரைப்பது புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக புத்தகம்லாம் கொடுப்பாரு. உள்ளே இருக்க நிறைய பிரச்சனைகள் வந்து அதை அழகாக ஹேண்டில் பண்ணுவார். சிம்புனால் கூட சத்தியமாக முடியவே இல்லை. அந்த அல்டிமேட்லாம் நான் பார்த்தேன், எனக்குலாம் எங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா 1% கூட, ஒரு 10% சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சிம்பு தலைவன் தலைவன் தான் இந்த மாதிரி கமல் சார் தான் இந்த வருஷமும் வந்து தொகுத்து வழங்கப்படுறாரு. கண்டஸ்டன்ட்லாம் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருந்துகிட்டே இருக்கு. யாரா கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் முன்னாடி அந்த 16, 15 அப்படின்னு சொன்னால் போக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. இந்த வருஷம் 40 பேரை உள்ள விட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். அது மாதிரி 17, 18, 20 ஏதாச்சும் கண்டிப்பாக நிறைய பேர்த்த இறக்குவாங்க. ஒரு பொலிட்டிஷியன் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் அந்த அசீமா இருக்கட்டும், அந்த போன வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு டஃப் ஃபைட்டு போச்சு ஃபைனலில், யாரா ஜெயிப்பா விக்ரமா இல்லை அசீமா அப்படின்ற மாதிரி போச்சுல. அந்த மாதிரி அவங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ள அவங்கள இறக்கலாம், அவங்க ஒரு கேட்டகரி இருக்கும். அப்புறமேட்டு விஜய் டிவி ப்ராடக்ட் இருக்கும்ல, அந்த ஆங்கராக இருப்பாங்க, அது தொடர்ந்து அவங்க ஷோ எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. விஜய் டிவிக்குன்னு அளவெடுத்து செஞ்சுருப்பாங்கல்ல, அவங்கள ஒரு 2-3 பேரை இறக்கி விட்ருவாங்க. பிரியங்காவாக இருக்கட்டும், நிறைய பேர் இறக்கி விட்ருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கும். அதுக்கப்புறம் பாடகர்கள் அன்று பார்த்தீங்கன்னா டான்சர்ஸ் அவங்கள இறக்குவாங்க. அப்போ சினிமா துறையில் இருந்தவங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருந்து இப்போ கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் ஆரம்பிச்சு கொஞ்சம் ஏஜ்டா இருப்பாங்கல்ல, அந்த பர்சன் இறக்குவாங்க. அப்புறம் இன்ஸ்டா செலிபிரிட்டியா இருக்கலாம், இந்த யூடியூப் செலிபிரிட்டியா இருக்கலாம், அவங்கள இறக்குவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு கேட்டகரின்னு வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாவே உள்ள இருக்குவாங்க. இந்த வருஷம் வந்து யாரா விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் டிவிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் 8 பேர்கிட்ட சொல்றாங்க அவங்க யாரான்னு கேட்டீங்கன்னா மாக்காப்பா ஆனந்தன் பார்த்தீங்கன்னா போன வருஷமே கேட்டாங்க, அவருக்கு கைகள் அடிபட்டுருச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படியான்னு சொல்லிட்டு வரவே மாட்டேன்னாரு. இந்த வருஷம் நீ வந்துதான் ஆகணுன்ற மாதிரி அவரை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து டிஎஸ்கே அவர்கள், திருச்சி சரவணகுமார் அவர்கள் படங்கள்லாம் அங்கங்கே தலையை காமிச்சுட்டு இருக்காரு. காமெடி சூப்பராக பண்ணுவார். நம்ம விஜய் சேதுபதி வாய்ஸ் எல்லாம் அக்யூரேட்டாக பண்ணுவார். அவருக்கு ஒரு காம்போலாம் கிடைச்சிருச்சுன்னா செம்ம பண்ணுவார். ஏன்னா போன வருஷம் வந்து போன சீசனில் வந்து மதுரை முத்து நம்ம எதிர்பார்த்தோம் வருவாருன்னு சொல்லிட்டு அவருக்கு பதிலாக தான் பார்த்தீங்கன்னா அமுதவாணனை உள்ளே அனுப்பினாங்க. அவர் அந்தளவுக்கு காமெடி
காமெடி பண்ணல, சண்டையும் அந்த டஃப் ஃபைட் அவர் கொடுக்கவே இல்லை. அதனால இந்த தடவை வந்து மதுரை முத்துவையும் கேட்டிருக்காங்க, டிஎஸ்கே அவர்களையும் கேட்டிருக்காங்க, அவங்க வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. மதுரை முத்துவை நிறைய இடத்துல சொல்லியிருப்பார், என்னை மூணு சீசனாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கோவக்காரம் அனுப்பா, நான் ஃபோன்லாம் அஞ்சு வாட்டி உடச்சிருக்கேன், அதனால வந்து இந்த டைம் போகிறதுக்கு இருக்கு பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால அவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ராமரை சொல்கிறாங்கன்னா ராமர் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவர் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஜய் டிவிலேருந்து ஒரு நிறைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, சரத்தா இருக்கலாம், இவங்கெல்லாம் பேச்சு அடிபட்டுட்டே இருக்கும், ரக்ஷனாக இருக்கலாம், அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஜாக்லினும் ரக்ஷனும் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே ஒரு சீசனில் வந்து ஜாக்லினையும் ரக்ஷனையும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கடைசி டேத்தில் வந்து ஃபாரின்லேருந்து ஒரு ரெண்டு பேர் வந்ததுனால சரி இவங்க நெக்ஸ்ட் சீசன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மூணு நாளாக இந்த ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ஃபோட்டோ ஷூட்லாம் பார்க்கும்போது இப்போ என்னப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ரக்ஷனுமே படங்கள்லாம் இது இல்லை, விஜய் டிவி பக்கம் தான் சுற்றிட்டு இருக்காரு, அதனால் அவனை பிடிச்சி உள்ளே போடு அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ தான் ரெடி ஸ்டடி போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அதனால் அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு உள்ள தூக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்புறமேட்டு சசிலயான்னு சொல்லிட்டு இந்த பாகாசுரன் படத்தை நடித்தாங்கல்ல, அவங்க மோட்டிவேஷன் பீச்செல்லாம் சூப்பராகவே இருக்கும், அவங்களும் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே படத்தை நடித்த ரோஜா ஸ்ரீ பார்த்தீங்கன்னா டிஜே பிளாக்கோட வந்து செம்ம காம்போ இருந்துச்சு. ஒரு சில பேர் வந்து நம்மளுக்கு கிடைச்ச அப்டேட் வரைக்கும் அவங்கள சொல்கிறாங்க, இல்லாட்டி பூஜாவை சிங்கர்ஸ் வந்து இறக்கினா உள்ளே வந்து இப்போ கூத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜாட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா பூஜாலாம் உள்ளே வந்தாங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும், க்ரஷ் மெட்டீரியல் அப்படின்னே சொன்னால் பூஜா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நிறையா பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓல்டு ஆள் யாராச்சும் இறக்கணும் அப்படின்றதுக்காண்டி அம்பிகா மேம்கிட்ட வந்து பேசியிருக்காங்களா, ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டஸ்டண்டாக தான் இருப்பாங்க. அந்த குக் வித் கோமாளியில் வந்து யாரெல்லாம் வந்தாங்களோ இப்போ ரேகா வர்க்கணும் அப்படி தூக்கி இங்கே போடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பேட்டர்ன். அப்படியே இங்கே வந்து தர்ஷா குப்தா வந்து போன டைம் வந்து எதிர்பார்த்தோம், இப்போ அவங்க போடுற ஃபோட்டோ ஷீட்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கிரிட்டு கிரிட்டுன்னு இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். அவங்க வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி ரவீனாவாக இருக்கட்டும், ஒரு 17 கண்டஸ்டன்னா 17 பேர் மட்டும் அவங்க பிக் பண்ண போகிறது கிடையாது, மேக்ஸிமம் வந்து 45 பேர், 50 குறைவாக. எப்படி இவ்வளோ பேர் செலக்ட் பண்ணிட்டு எப்படி இப்போ 17 பேர் 20 பேர் அனுப்புகிறாங்க, அவங்களாம் கோச்சுக்க மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் பேட்டர்ன். 460 பக்கங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைன் பண்ணோம், நம்ம சைன் பண்ணால் தான் உள்ளே விடுவாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் ரவீனால் ஆரம்பித்து நிறைய பேர் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இன்னும் அந்த ஷம்மு ஷாலினி இருக்காங்களா அவங்களா இருக்கட்டும், அதுக்கு இல்லாமல் மிலா வந்து நம்ம ஷகிலாவோட பொண்ணு அவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருக்குது. அதான் ஒரு 40 பேர்கிட்ட ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபைனலாக வந்து அந்த உள்ளே கூட்டு போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அன்னைக்கு தான் தெரியும். மொதல் நாள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் நியூஸ் எல்லாம் வந்துடும், அதெல்லாம் ஃபுல்லாகவே நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ஜிபி முத்தவர்கள் போனதில் பாதியிலே போயிட்டார, திரும்பி வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு வந்து 0% தான், ஏன்னா கிடையாது, ஏன்னா ஒரு சீசன் அவங்க வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் அவர் வெளில போயிட்டாரு, முடிஞ்சா அத்தோட முடிஞ்சாவா அவங்க திரும்பி வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இந்த சீசன் 7 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு புதுவிதமான விஷயங்கள்லாம் கையாளுறதா பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஏன்னா செட்டு ஒர்க்லேருந்து எல்லாமே வந்து பக்காவாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா போன சீசன் வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து டவுன் ஆன மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பார்வையாளர்கள் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. முன்னாடி சீசன் கம்பேர் பண்ணும்போது ராஜு சீசன், அந்த மூணாவது சீசன் கவின் இந்த சீசன், லாஸ்ட்லி அவங்க இருந்த சீசனாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு சீசன், அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது போன சீசன் கொஞ்சம் லைட்டாக டிஆர்பி குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிபடுறதுனால இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா மரண கண்டஸ்டண்ட்டை நம்ம இறக்கணும்டா அப்படின்ற மாதிரி அவங்களும் பிளான் பண்ணியிருக்காங்க. டிஆர்பி கேண்டி அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. ஃபைனலாக ஒருத்தவங்க நான் சொல்ல மறந்துடுவேன், யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்டாகிட்டு இருக்கக்கூடிய நிறை மாத நிலைவேல நடித்த ரவி அண்ட் சமீர்தா, அவங்க ரெண்டு பேர்த்தையும் இறக்குறதா பாங்க. அவங்க ஹஸ்பண்டை இறக்கலாமே அப்படின்னு கேட்கலாம், அவர் இறக்குனா பிரச்சனைங்க, பாலாஜிக்கு தாடி பாலாஜியும் ஒய்ஃபு கொஞ்சம் பற்றியா சண்டை அந்த மாதிரி வந்துடும். அதனால வந்து சமீர்தாவையும் ரவியையும் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கு, அவங்க மோஸ்ட்லி வந்து ரெண்டு பேரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லாட்டி ஒருத்தர் சமீர்தா வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சீசன் வந்து யார் யாரெல்லாம் உள்ளே வரப்போகிறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் பிக் பாஸ் ரிவ்யூ வந்து டெய்லியுமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா July 17 செகண்ட் வீக்லேருந்து நடக்க போகுது, அது நீங்கள் டெய்லியுமே பார்த்து ரிவ்யூலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே டாக்ஸ் ஆஃப் விஜய் ஷியாமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். பை.